ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2017 வெளியான தி ஸ்பேட் ஆஃப் ஸ்பாட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நேரத்தை வீணடிக்காமல் நேராக கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கா நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தோட இளவரசரை தான் இங்கே எல்லாம் கூட்டி போயிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஜாங்கா நகரத்தோட இளவரசரை கொள்றதுக்காக பக்கத்து நாட்டு கொலையாளிகள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக தான் நம்ம படத்தோட ஹீரோவும் அவனோட தம்பியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கொலையாளிங்க எல்லாம் இளவரசரை கூட்டி வந்த எல்லாத்தையும் சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இளவரசரை பாதுகாக்க இன்னொரு படையை வந்து அவரை காப்பாத்துறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அந்த சமயத்துல அந்த படையையும் அந்த கொலையாளிங்க எல்லாருமே காலி பண்ணிடுறாங்க. கடைசியில நம்ம இளவரசரே இறங்கி சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே அந்த கொலையாளிங்களை அவனும் தாக்குறான். அந்த கொலையாளிங்கள்ட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த இளவரசனை காப்பாத்திட்டான். அப்பதான் கங்கா நகரத்தோட இளவரசோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. வந்து அந்த இளவரசரை கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அப்பதான் இந்த இளவரச சொல்றான், இவன் தான் என்ன காப்பாத்தினான் அப்படின்னு. அதுக்கு இந்த இளவரசரோட அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த கொலையாளிகள்ல ஒருத்த மட்டும் தப்பிச்சு போய் அவனோட அரசன்ட்ட சொல்றான், அரசே எங்களால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு. அதை கேட்டு கோபமான அந்த அரசன் அந்த கொலையாளிய அவனே வெட்டி கொண்டான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை கொல்லாம விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட இருக்கான் இந்த அரசன். அந்த சம்பவம் நடந்த இரவு அன்னைக்கு ஒரு புறாவல தூது அனுப்புறாரு, நீ என் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுதான் அவனு. இதை கேட்ட அந்த ராஜா அடுத்த நாள் காலையிலே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். சரி, நான் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பாவது வந்து கேட்டியே அப்படின்னு அந்த அரசர் மன்னிச்சு விடுறாரு. நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒரு பாருக்கு போறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த இளவரசரையும் அந்த இடத்துல பாக்குறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக ஒரு மந்திரக்காரி செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட. நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங்க பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு உடனே தெரிச்சு ஓடுறா. ஆனாலும் நம்ம ஹீரோ அவ பின்னாடியே போறான். திரும்பவும் அந்த இடத்த விட்டு உடனே கீழே இறங்கி நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்றா. நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அவ ஊசிகளை அனுப்புறா. நம்ம ஹீரோ சும்மாவா? பதிலுக்கு திரும்பவும் அதே ஊசிகளை அவன் திரும்பி அனுப்புறான். அவன் மார்பகத்துல குத்தி உடனே அந்த இடத்துல இறந்துறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அந்த இடத்த விட்டு ரொம்ப வருத்தத்தோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்புறான். அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயினியும் ஒரு குதிரை வண்டியை விட்டு இறங்குறா. அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, அவ உங்களை கொல்ல வந்தவன்தான் நீங்க கொன்னீங்க அப்படின்னு. என்னதான் ஆறுதல் சொன்னாலும் நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கல. அந்த இடத்துல குடிச்சிட்டு போதையான நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட தற்காப்பு கலைகளை ரொம்ப வேகமா பயிற்சி எடுக்கிறான். அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்து நாட்டு ஆள்ற இளவரசனோட மூத்த பையன் ஜாங்கா நகரத்துக்குள்ள இறங்குறான். இறங்கி ஜாங்கா நகரத்துக்குள்ள இருக்க வீரர்கள் எல்லாத்தையும் பந்தாடுறான். அப்பதான் தன்னோட கையில இருந்த ஒரு வாளை எடுத்து ஒரு நெருப்பு ரூபமா உருவாக்கி அனுப்புறான். அந்த தீப்பொறி அவங்க மேல போட்டவன எல்லாம் காத்துல பறக்கிற மாதிரி பறக்கிறாங்க. அப்பதான் அவன் ஜாங்கா நகரத்தோட வீரர்களை பார்த்து சொல்றான், என்னை விட வித்த தெரிஞ்சவன் உங்கள்ட்ட இருக்கானமோ அவனை அனுப்புங்க அப்படின்னு. அதான் நம்ம ஹீரோ. உடனே அங்கிருந்த வீரர்கள்லாம் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே அங்கிருந்து வந்து அவனை சந்திக்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஹீரோவா, என் கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே யார் ஜெயிக்கிறதுன்னு சண்டையில பாத்துப்போம் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல உடனே மின்னல் வேகத்துல ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அவன் உடனே தன்னோட ரெண்டு வாளையை வச்சு ஒரு தீப்பொறியை உருவாக்கி அனுப்புறான். அவன் அனுப்பி வச்ச நெருப்பு நம்ம ஹீரோவை தாக்க ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கையை திறந்து லைட்டா கத்திய காட்டினோன்னு எல்லாம் காலி ஆயிடுது. இருந்தாலும் அவங்க சண்டையை நிறுத்தவே இல்லை, ரொம்ப மின்னல் வேகத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவனோட மாயாஜல சக்தியால அவனை போல பல ரூபத்தை வச்சு நம்ம ஹீரோவை காலி பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோக்கு தான் ஜாங்கா நகரத்துல உள்ள எல்லா வித்தையுமே கத்து வச்சிருக்கானே, அதனால ரொம்ப சுலபமா அவங்கள காலி பண்றான். காலி பண்ணி அவன் முழு ரூபத்தை கண்டுபிடிச்சி அவன் கண்ணத்துல ஒரு கோடு போடுறான். பொல பொலன்னு ரத்தம் கொட்டுது. அந்த சண்டையெல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ஜாங்கா நகரத்தை நோக்கி போறான். அப்பதான் நம்ம ஹீரோட தம்பி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான், அண்ணா அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு. அப்பதான் நம்ம ஹீரோ அவன் தம்பிய பார்த்து சொல்றான், எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ ஜாங்கா நகரத்தோட இளவரசிட்ட கேக்குறான், என் தம்பிய மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு. சரின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதை பார்த்து அவனோட தம்பி அந்த இடத்துல கண் கலங்கி நிக்கிறான். இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அடுத்த தரமான படத்தோட உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். பை பை.